ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக்ல தான் வந்திருக்கேன். கொல்லிமலை போயிருந்தோம், இப்போ ஒரு ரெண்டு நாள் ஆகுது. எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வேவெல்லாம் அவ்வளோ சூப்பராக, மேகமூட்டை பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அரபீஸ்வரர் கோயிலில் போய் ரீச் ஆகிட்டோம். போகையில் எட்டுக்கை அம்மன் கோவில் வழியாகத்தையும் போயிருந்தோம். சரி, வரையில் கும்பிட்டுக்கிறலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் வந்து டைம் இல்லை. நேராக அரபீஸ்வரர் கோயில் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து மூலிகை சூப்பு குடிப்போம். எப்பயுமே முடவாட்டுக்கால் சூப்பு எப்போ போனாலுமே ஆளுக்கு ஒன்று ரெண்டு குடிச்சிருவோம். ஏன்னா வீட்டில் நம்ம செய்கிறத விட இந்த கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே செய்கிறது போனதுமே எல்லாருமே சூப்பு குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு இந்த குட்டி பால்ஸ் இருக்கும். ஆகாயக்கங்கை அருவிக்கு போக முடியாதவங்க இங்கேயும் குளிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் 1000 ஸ்டெப்பு இறங்கி ஏற முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் போனோம், அதுக்கப்புறம் இங்கே தான் இறங்கி குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். அப்படியே வந்து அரபீஸ்வரரையும் பார்த்து தரிசனம் முடிச்சிட்டோம். எங்கள் ஃபேமிலி ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தோம். ஒரு 2 பஸ் எடுத்து வருஷம் வருஷம் எப்பயுமே வந்துடுவோம். அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மேலே மாசி பெரியண்ணன் சுவாமி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு மேலே கோயிலுக்கு கிளம்புவோம். கிடா வெட்டி கொஞ்ச நேரத்திலே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, பயங்கரமான மழை. அப்படியே கிடா உரிக்க சொல்லி சமையல்காரங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்கள சமைக்க சொல்லிட்டு மழை விடவே இல்லை, அப்படியே மேலே கிளம்பிட்டோம். செம்ம மழை பெஞ்சிச்சு. நான் வந்து ஏற்கனவே பாதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த டைமும் காமிக்கிறேன். ஏன்னா போன டைம் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு, இந்த டைம் மழை பெய்யல, அந்த வியூவையும் காமிக்கிறேன். ஏன்னா இப்படிதே இருக்கும் பாதையெல்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாதை வந்து சின்ன பாதை, குறுகல் பாதையாகத்தே இருக்கும். புதுசாக போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக மழை பெய்யல போகணும், ஏன்னா வழுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கங்கே கடை எப்பயும் போலவே இருக்கும். பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா கடைகள் அதிகமாக இருக்கும். நார்மலான டயத்தில் கொஞ்சமாக தான் இருக்கும், ஒரு 4-5 கடை தான் இருக்கும். எல்லாருமே மலைக்கோட்டு போட்டுத்தேன் மேலே போனோம். ஓரளவு மழை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு மேலே ஏறையில். அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் மேலே போகையில் மறுபடியும் பெரிய மலையே வந்துருச்சு. இந்த வருஷந்தே நாங்கள் இவ்வளவு மலையில் ஏறுறோம். எப்பயுமே மழை இருக்காது, ஒன்று வெயிலாக இருக்கும். இந்த டைம் அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவில் போனோம். அப்படியே அந்த மேகமூட்டத்தோடு போகிற மாதிரியே இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், என் கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. நல்லா அப்படியே பனிமூட்டை வந்து மூடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சு அப்போதான் கொஞ்சம் நின்றுச்சு. மேகத்துக்கு பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து காப்பி கொட்டையோட பூவு, செம்மையாக பூத்திருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓரளவு நெருக்கி நம்ம மேலே ஏறியாச்சு. இதே லாஸ்ட்டு கடை. இங்கே வந்து எது சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக வாட்ரு கேன் கொண்டு போங்க, ஏன்னா வெயில் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்களுமே தண்ணி எடுக்காமல் போயிருந்தோம். அங்கே மேலே ஏற ஏற கொஞ்சம் தண்ணி தாகம் இருந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன், இதை விட்டோம் அப்படின்னா அடுத்து மேலே போய் சிண்டெக்ஸில் தான் தண்ணி குடிக்க முடியும். செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனோம். என்னோட மருமையும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே வர்றாங்க பாருங்கள். தெரியுதான்னு தெரியல, நல்ல மேகமூட்டம் அப்படியே சூழ்ந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பக்கத்தில் இருந்த இதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு மஞ்சி தட்டுனாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக வழுக்கு பாறைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே வந்து சின்ன சின்ன கட்டடம் மாதிரி கட்டியிருப்பாங்க கல் வச்சு. அதாவது நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த கல்லை எடுத்து வீடு மாதிரி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமே வீடு வாங்குகிற யோகம் இருக்கும், வீடு கட்டுற யோகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்களுமே ஒரு கட்டடம் கல் எடுத்து கட்டிட்டு வந்தோம்.
அப்படியே அந்த மலைச்சாரலோடு போகையில் மேலேருந்து பார்க்கையில் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வழுக்கு பாறையில் ஏறையிலே கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஏன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் வழுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம போன மாதம் வந்திருக்கையில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து ஓரளவு நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. அதோட மழையும் பேஞ்சிக்கிட்டு இருந்தனால எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். சுவாமிக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லார் கையிலையுமே வந்து மாசி பெரியண்ணனோட கயிறு கட்டியிருந்தோம். நம்ம கேட்டோம் அப்படின்னா கட்டி விடுவாங்க. ஒரு கயிறு வந்து 10 ரூபான்னு சொல்லுவாங்க. சுவாமியே தரிசனம் முடிச்சுட்டு கோயிலையே சுற்றி வந்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வேற, கை குழந்தையெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். செம்ம மழை, கூட்டு போட்டிருந்தாலுமே நனைகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒதுங்கிறதுக்கான இடமும் இருக்காது, கொஞ்சம் பேர் வேணால் நனையாமல் நிற்கலாம். இவ்வளவு மலையிலையும் நனைஞ்சிக்கிட்டு வர்றோன்ற ஃபீலே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். எப்பயுமே வந்து கலகலன்னே இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் டூரு போனோம் அப்படின்னா பயங்கர பாட்டு டான்ஸ் மாதிரி இருக்கும். இதில் இன்னமும் பஸ்ஸில் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்ததை நான் எடுக்கலை. அந்த செம்ம மலையிலையுமே ஒரு டான்ஸை போட்டாச்சுங்க. செம்மையாக ஆடி பாடி சுவாமி தரிசனம் முடித்ததுமே பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களே, செமையாக இருந்துச்சு. ஒன்றரை வயசு பையன் கூட இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு சுவாமியை பார்க்க வந்திருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கையில் பிடிச்சிக்கோங்க. கீழே இறங்கையில் கவனமாக இறங்கணும், வழுக்கும். இப்போயும் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக வர்றோம். ஆனால் இந்த ட்ரிப்பில் செம்ம என்ஜாய்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மழை பெஞ்சதுக்கு உண்மையிலே எல்லாருமே டான்ஸ் பயங்கரமாக ஆடிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மலையில் நனைஞ்சோம் அப்படின்ற ஃபீலே கிடையாது. வியூவை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, வெயில் காலத்தில் போகையில் ஏறவே முடியாது. ஆனால் இந்த மலையில் நனைஞ்சு போகையில் அப்படி எதுவும் தோணவே இல்லை. நனைஞ்சிக்கிட்டு போகிறோம்ன்ற ஃபீலும் கிடையாது. புதுசாக போகிறவங்களுக்கு நான் பாதையுமே காமிச்சிருக்கேன். இப்படி தான் பாதை ஃபுல்லாகவே இருக்கும் மழை காலத்தில். ஒரு வழியாக கீழே இறங்கி ரீச் ஆயாச்சு. சமையலும் ரெடியாக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரிட்டன் வரையிலையுமே வந்து நல்லா மஞ்சி தட்டிருச்சு. அவ்வளோ ஒரு மேகமூட்டத்தோடு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் ட்ரிப்பு, செம என்ஜாய்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். என்னடா உன்ன குளுருதுடா.